குயிஸ் டி 2012 பவர்ட் பை ஐடியம் அரையிறுதி போட்டியில் இப்பொழுது நாங்கள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இரண்டாவது அரையிறுதி போட்டி இது. வெற்றி பெற்றுக் கொள்கின்ற அணி டி எஸ் சேனநாயக கல்லூரி அணியுடன் இறுதிப் போட்டியில் மோதவிருக்கின்றது. முதலில் துடுப்படுத்தாடியிருந்தது யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணி. 37 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 38 ஓட்டங்களை பெற்றால் இந்த போட்டியில் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணியினர் வெற்றி பெற்றுக் கொள்வார்கள். இந்த நிலைமையில் இப்பொழுது பந்து வீசுவதற்காக துவாரகா காந்தரூபன் களமிறங்குகின்றார். யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணி சார்பாக துடுப்பாட்டத்துக்காக கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி சார்பாக அகன்யா லோகநாதன் களமிறங்குகின்றார். துவாரகா காந்தரூபன் பந்து வீசுவதற்கு தயாராக இருக்கின்றார். இதோ இப்பொழுது போட்டியின் நடுவர் இதயசலனிடமிருந்து பந்தினை வாங்கி அவர் தயாராகி இருக்கின்றார். முதல் பந்து சுழல் பந்து வீச்சாளர் துவாரகாவிடமிருந்து இதோ இப்பொழுது வருகின்றது. தூசா பந்து மனித உடலினுள் உள்ள மிகப்பெரிய உறுப்பு எது? இதயம், மூளை, கல்லீரல், சிறுநீரகம். மனித உடலினுள் உள்ள மிகப்பெரிய உறுப்பு எது? தூஸ்ரா பந்து அகன்யா அணியின் தலைவி. ஆரம்ப துடுப்பாட்ட வீராங்கனை இப்பொழுது துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். பதிலளிப்பதற்கு 5 செகண்ட்கள் இருக்கின்றன. 3, 2, 1 லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்படுகின்றது. கல்லீரல் என்பது சரியான பதில். மறை ஒன்றாக ஓட்ட எண்ணிக்கை மாறியிருக்கின்றது. முதலாவது அமரின் நிறைவில் மறை ஒரு ஓட்டம் விக்கெட் இழப்பு கழிந்து இதோ அகன்யா அடுத்த பந்தினை இப்பொழுது எதிர்கொள்கின்றார். இரண்டாவது பந்து லெக் ஸ்பின் பந்து. இலங்கையின் வடபகுதியில் கிறிஸ்தவ மத பரப்பலில் தீவிரமாக செயற்பட்ட மிஷனரி இயக்கம் இது. வெஸ்லியன் மிஷனரி, பப்ரிஸ்ட் மிஷனரி, அமெரிக்கன் மிஷனரி, லண்டன் மிஷனரி. இரண்டு ஓவர்கள் நிறைவில் மறை ஒரு ஓட்டம் விக்கெட் இழப்புகள் இன்றி அகன்யா ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்தார். அமெரிக்கன் மிஷனரி சரியான பதில். ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது. இப்பொழுது அடுத்த ஓவர் வீசப்படுகின்றது. துவாரகாவின் மூன்றாவது ஓவர் லெக் ஸ்பின் பந்து. பின்வருபவர்களில் புற்றுநோயால் இதுவரை பாதிக்கப்படாத கிரிக்கெட் வீரர் டோனி கிரேக், ராபின் ஜாக்மேன், மைக்கேல் கிளார்க், ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப். பின்வருபவர்களில் புற்றுநோயால் இதுவரையில் பாதிக்கப்படாத கிரிக்கெட் வீரர் ஒரு ஓட்டத்தை தேர்வு செய்கின்றார். மைக்கேல் கிளார்க் தவறான பதில் ஆட்டமிழக்கின்றார். ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃப் சரியான பதில். சாய் லட்சுமி லோகேஸ்வரன் அடுத்த வீராங்கனை களமிறங்குகின்றார். தன்னுடைய இறுதி ஓவரை இதோ இப்பொழுது வீசுகின்றார் துவாரகா. லெக் ஸ்பின் பந்து. ஹலோவன் எனப்படும் கொண்டாட்டம் எப்போது கொண்டாடப்படுவது வழக்கம்? டிசம்பர் 31, ஏப்ரல் 13, ஆகஸ்ட் 8, அக்டோபர் 31. நான்காவது ஓவர் பந்து வீசப்பட்டிருக்கின்றது. ஹலோவின் எனப்படும் கொண்டாட்டம் எப்போது கொண்டாடப்படுவது வழக்கம்? பதிலளிப்பதற்கு இன்னும் 7 செகண்ட்கள் இருக்கின்றன. 3, 2, 1, 0 அக்டோபர் 31 என்பது சரியான பதில். நான்கு ஓவர்கள் மற 2 ஓட்டங்கள் ஒரு விக்கெட் இழப்பிற்கு இந்த ஓட்ட எண்ணிக்கை இருக்கின்றது. லீவிங் ஆப்ஷன் 2 பாவிக்கப்பட்டிருக்கின்றன. 4 ஓவர்களுக்குள் இன்னும் 1 மாத்திரமே மீதமாக இருக்கின்றது. வெற்றி இலக்கு 38. வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் இன்னமும் 40 ஓட்டங்களை பெற வேண்டும். 16 ஓவர்களில் அடுத்த பந்து வீசுவதற்காக களமிறங்குகின்றார் யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணி சார்பாக நிலக்ஷனா உதயகுமார்.
இதோ தன்னுடைய முதல் பந்தனை இப்பொழுது வீசுகின்றார் டிலக்ஷனா. ஆஃப் ஸ்பின் பந்து. ஒலிம்பிக் போட்டிகளை அதிக தடவை நடத்திய நகரம் எது? நியூயார்க், சிகாகோ, லண்டன், பிரிஸ்பர்ன். ஐந்தாவது ஓவர் பந்து வீசப்பட்டிருக்கிறது. ஒலிம்பிக் போட்டிகளை அதிக தடவை நடத்திய நகரம் எது? ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார் லண்டன் என்ற பதில் சரியான பதில். ஒரு ஓட்டம் கிடைக்கின்றது. இதோ அடுத்த பந்து வீசப்படுகின்றது. ஆறாவது ஓவர் இது. டிலக்ஷனா பந்து வீசியிருக்கின்றார். தூசா பந்து. நிற்கும் புத்தரின் சிலை அமைந்துள்ள இடம் இது? அவுக்கன, கல்விகாரை, குட்டம்போகுன, மகாமேகவன். ஆறு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார் அவுக்கன என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். சரியான பதில். ஆறு ஓட்டம் கிடைக்கின்றது. டிலக்ஷனா அடுத்த பந்தினை வீசுகின்றார். இவர் ஒரு சுழல் பந்து வீச்சாளர். தூசா பந்து வீசுகின்றார். சூரிய கதிர் பூமியை வந்தடைய எடுக்கும் காலம் அண்ணளவாக எவ்வளவு? 7 நிமிடம், 10 நிமிடம், 8 நிமிடம், 6 நிமிடம். சாய் லட்சுமி 6 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றவர். துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு லீவிங் ஆப்ஷன் எடுப்பாரா? லீவிங் ஆப்ஷன் எடுக்கப்பட்டிருக்கின்றது. 8 நிமிடம் என்பது சரியான பதில். ஒரு ஓட்டம் தன்னுடைய இறுதி ஓவரனை பொழுது வீசுகின்றார் டிலக்ஷனா. 6 ஓட்டங்களை கொடுத்திருக்கின்றார். விக்கெட்டினை கைப்பற்றவில்லை. இது அவருடைய இறுதி ஓவர். லெக் ஸ்பின் பந்து. ஹாலிவுட் திரைப்படம் ஒன்றை இயக்க உள்ள தென்னிந்திய நடிகர் இயக்குனர் யார்? சங்கர், மணிரத்னம், கமல்ஹாசன், ஏஆர் முருகதாஸ். ஹாலிவுட் திரைப்படம் ஒன்றை இயக்க உள்ள தென்னிந்திய நடிகர் இயக்குனர் யார்? ஒரு ஓட்டம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சங்கர் என்ற பதில் தெரிவு செய்யப்படுகின்றது. தவறான பதில். ஆட்டமிழக்கின்றார் கமல்ஹாசன். சரியான பதில். 8 ஓவர்கள், 3 ஓட்டங்கள், 2 விக்கெட் இழப்பிற்கு இந்த நிலைமை இருக்கின்றது. அடுத்து பந்து வீசுவதற்காக களமிறங்குகின்றார் டிலக்ஷி. அணியின் தலைவி யாழ் உடுவில் மகளிர் கல்லூரியின் சார்பாக களமிறங்குகின்றார். அடுத்த துடுப்படுத்த ஆடுவதற்காக ஷியானி சோதிலிங்கம் களமிறங்குகின்றார் கொழும்பு கல்லூரியின் சார்பாக. இதோ தன்னுடைய முதல் பந்தினை எதிர்கொள்கின்றார் டிலக்ஷி. பந்து வீசுகின்றார் சுழல் பந்து வீச்சாளர். அணியின் தலைவி. லெக் ஸ்பின் பந்து. இயேசுநாதரை சிறையில் அறைந்த போது அவரின் வயது என்ன? 35, 30, 33, 27. ஷியானி சோதிலிங்கம் துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். தெரிவு செய்ய போகும் ஓட்டம் என்ன? 30 ஓட்டங்களை தெரிவு செய்கின்றார். தவறான பதில். ஆட்டமிழக்கின்றார். 33 என்பது சரியான பதில். அடுத்து களமிறங்குகின்றார் பவித்ரா கோவிந்தராஜா கொழும்பு இந்த மகளிர் கல்லூரியின் சார்பாக. முதல் பந்தினை இப்பொழுது எதிர்கொள்கின்றார் எதிரணி தலைவி டிலக்ஷியிடம் இருந்து. தூசா பந்து. வருடம் தோறும் புதிய ஜனாதிபதியை தேர்வு செய்யும் நாடு எது? சுவிஸ், நைஜீரியா, கிரீன்லாந்து, ஸ்பெயின். ஒரு ஓட்டத்தை தேர்வு செய்கின்றார். கிரீன்லாந்து என்ற பதிலை தேர்வு செய்கின்றார். தவறான பதில். ஆட்டமிழக்கின்றார். சுவிஸ் என்பது சரியான பதில். துடுப்படுத்த ஆடுவதற்கு சிவதர்ஷினி நாகராஜா களமிறங்குகின்றார். சிவதர்ஷி தன்னுடைய முதல் பந்தினை இதோ இப்பொழுது எதிர்கொள்கின்றார். ஹெட்ரிக் பந்து. லெக் ஸ்பின் பந்து. சிஇஆர்என் என்பதன் விரிவாக்கம் என்ன? யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர், தி சென்ட்ரல் யூரோப்பியன் ரிசர்ச் சென்டர் கார்பரேஷன்,
China Education and Research. பதினாறு ஓவர்கள் பந்து வீசப்பட்டிருக்கின்றன. ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர்ஸ் இதோ அடுத்த பந்தினை எதிர்கொள்கின்றார். டிலக்ஷி தன்னுடைய இறுதி ஓவரை வீசியிருக்கின்றார். பின்னவல ஜானகல் சரணாலயம் அமைந்துள்ள மாகாணம் இது. தூஸ்ரா பந்து மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், வடமத்திய மாகாணம், சப்ரகமு மாகாணம். ஆறு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். மத்திய மாகாணம் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில், ஆட்டம் இழக்கின்றார். சப்ரகமு மாகாணம் சரியான பதில். பன்னிரண்டு ஓவர்கள் நிறைவில் மறை நான்கு ஓட்டங்கள், ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இந்த நிலை இருக்கின்றது. தன்னுடைய நான்கு ஓவர்களையும் டிலக்ஷி நிறைவு செய்திருந்தார். மறை ஏழு ஓட்டங்களை கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றி இருக்கின்றார். பந்து வீசுவதற்காக பிரியங்கா அருள் வதனன் களமிறங்குகின்றார். அடுத்து யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணி சார்பாக அடுத்து துடுப்பெடுத்து ஆடுவதற்காக களமிறங்குகின்றார் பிரணவி பாலசிங்கம். பிரணவி தன்னுடைய முதல் பந்தினை இப்பொழுது எதிர்கொள்ளப் போகின்றார். பந்து வீசுகின்றவரும் புதிய பந்து வீச்சாளர் பிரியங்கா. தன்னுடைய முதல் பந்தினை வீசுகின்றார். பவுன்சர் பந்து ஒரு முகூர்த்தம் எனப்படுவது எது? ஒரு மணித்தியாலம், ஒன்றரை மணித்தியாலங்கள், இரண்டு மணித்தியாலங்கள், மூன்று மணித்தியாலங்கள். ஒரு முகூர்த்தம் எனப்படுவது எது? ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். இரு மணித்தியாலங்கள் அல்லது இரண்டு மணித்தியாலங்கள் என்ற பதில் தவறான பதில், ஆட்டமிழக்கின்றார். ஒன்றரை மணித்தியாலங்கள் என்பது சரியான பதில். அடுத்த விக்கெட்டும் வீழ்த்தப்படுகின்றது. பதிமூன்று ஓவர்களில் மறை ஐந்து ஓட்டங்கள், ஆறு விக்கெட் இழப்பிற்கு. அடுத்து துடுப்படுத்த ஆடுவதற்கு களமிறங்குகின்றார் கீர்த்தனா ஸ்ரீகண்ணன். தன்னுடைய முதல் பந்தினை இப்பொழுது எதிர்கொள்கின்றார் கீர்த்தனா ஸ்ரீகண்ணன். பிரியங்கா அடுத்த பந்தினை இப்பொழுது வீசுகின்றார். பவுன்சர் பந்து ஜேம்ஸ் பாண்ட் திரைப்பட தொடரின் தற்போதைய இறுதி ஜேம்ஸ் பாண்டாக நடித்தவர் யார்? டேனியல் கிரேக், இயன் ஃபிளெமிங், திமோதி டால்டன், ரோஜர் மூர். ஜேம்ஸ் பாண்ட் திரைப்பட தொடரின் தற்போதைய இறுதி ஜேம்ஸ் பாண்டாக நடித்தவர் யார்? ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். இயன் ஃபிளெமிங் என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில், டேனியல் கிரேக். சரியான பதில், ஆட்டம் இழக்கின்றார். ஏழாவது விக்கெட்டும் வீழ்த்தப்படுகின்றது. அடுத்து துடுப்படுத்த ஆட களம் இறங்குகின்றார் மீரா குமாரசூரிய. பிரியங்கா இந்த பந்திலும் விக்கெட்டை கைப்பற்றினால் ஹாட்ரிக் சாதனை நிகழ்த்துவார். இதோ ஹாட்ரிக்கான பந்து இப்பொழுது வருகின்றது பிரியங்காவிடமிருந்து. இன்ஸ்விங்கர் பந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ எங்கு நூலக உதவியாளராக பணியாற்றினார்? கொழும்பு பல்கலைக்கழகம், ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், மொரட்டுவ பல்கலைக்கழகம். ஒரு ஓட்டத்தை தேர்வு செய்திருக்கின்றார். கொழும்பு பல்கலைக்கழகம் என்ற பதிலை தேர்வு செய்கின்றார். தவறான பதில், ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகம் என்பது சரியான பதில். கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி தன்னுடைய எட்டாவது விக்கெட்டை இழந்திருக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கை மறை ஏழாக இருக்கின்றது. அடுத்து கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி சார்பாக கோகில பிரியா சேனாதி ராஜா களமிறங்குகின்றார். அவருக்கான முதல் பந்து தன்னுடைய இறுதி ஓவரனை வீசுகின்றார் பிரியங்கா. ஜோக்கர் பந்து 2012 ஆண்டின் அக்டோபர் இறுதி பகுதியில் அமெரிக்காவை தாக்கிய மிகப்பெரிய புயல் இது. சண்டி, சஹாரா, நிலம், கத்ரீனா.
2012 ஆண்டின் அக்டோபர் இறுதி பகுதியில் அமெரிக்காவை தாக்கிய மிகப்பெரிய புயல் இது. ஆறு ஓட்டத்தை தெரிவு செய்கிறார் சண்டி. சரியான பதில், ஆறு ஓட்டம் கிடைக்கின்றது. கோகிலப்பிரியா ஆறு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார். 16 ஓவர்களில் மறையொரு ஓட்டம், 8 விக்கெட் இழப்பிற்கு கோகிலப்பிரியா ஆறு ஓட்டங்கள். பிரியங்கா 3 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றி தன்னுடைய 4 ஓவர்களையும் நிறைவு செய்திருக்கின்றார். நிஷானா ராமச்சந்திரன் இறுதி பதிவீச்சாளர். யாழ் உடுவில் மகளிர் கல்லூரியின் சார்பாக இப்பொழுது களமிறங்குகின்றார். இதோ இப்பொழுது வருகின்றது நிஷானாவின் முதல் ஓவர், முதல் பந்து. கோகிலப்பிரியா துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டிருக்கின்றார். இன்ஸ்விங்கர் பந்து தற்போதைய ஆப்பிள் நிறுவனத்தின் சிஇஓ யார்? டிம் டி குக், ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஷக்கபர்க், அல்பி மோக்கல். ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார் மார்க் ஷக்கபர்க். தவறான பதில், ஆட்டமிழக்கின்றார் டிம் டி குக். சரியான பதில், அடுத்த துடுப்பெடுத்து ஆடுவதற்காக ஜாலினி விஜயகுமார் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரியின் சார்பாக களமிறங்குகின்றார். அடுத்த பந்து இப்பொழுது வீசப்படுகின்றது. நிஷானா பந்து வீசுகின்றார். ஜாலினி எதிர்கொள்கின்றவர் பவுன்சர் பந்து. சபையில் சொல்லத்தகாத சொல்லை மறைத்து வேறு வகையில் கூறுவது. ஆதுலர் சாலை, இடக்கலடக்கல், அணிந்துரை, அழைப்பானை. ஆறு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார் இடக்கலடக்கல். சரியான பதில், ஆறு ஓட்டம் கிடைக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கை 4 உயர்வடைந்திருக்கின்றது. இதோ அடுத்த பந்து வருகின்றது. 19 ஓவர், நிஷானா பந்து வீசுகின்றார். யோக்கர் பந்து. பாஞ்சாலி சபதத்தை பாடியவர் யார்? பாரதியார், வைரமுத்து, பெரியதம்பி பிள்ளை, வாலி. ஆறு ஓட்டத்தை தேர்வு செய்கின்றார் பாரதியார் என்ற பதிலை தேர்வு செய்கின்றார். சரியான பதில், ஆறு ஓட்டம் கிடைக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கை 10 மாறுகின்றது. 9 விக்கெட் இழப்பிற்கு 10 ஓட்டங்கள். இதோ இப்பொழுது வீசப்படுகின்றது. நிஷானா பந்து வீசுகின்றார். யோக்கர் பந்து. இலங்கையில் எத்தனை தாவரவியல் பூங்காக்கள் அமைந்துள்ளன? 2, 3, 4, 5. ஒரு ஓட்டத்தை தெரிவு செய்கின்றார். தெரிவு செய்ய போகின்ற பதில் 2 என்ற பதிலை தெரிவு செய்கின்றார். தவறான பதில், ஆட்டமிழக்கின்றார். 3 என்பது சரியான பதில். இந்த போட்டியில் யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணி 28 ஓட்டங்களினால் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தெரிவாகின்றது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடியிருந்தது யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணி. 20 ஓவர்களில் 37 ஓட்டங்களை பெற்று 5 விக்கெட்டுகளை இழந்து 37 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். பதிலளித்த கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணி இந்த போட்டியில் 9 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது, 10 விக்கெட்டுகளை இழந்து. யாழ்னி 11 ஓட்டங்களை கூடுதலான ஓட்டங்களாக பெற்றுக் கொண்டார். அதேவேளையில் கோகிலப்பிரியா 5 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். ஷாய் லட்சுமி 4 ஓட்டங்கள். மற்ற எல்லோருமே ஓட்ட எண்ணிக்கைகளை மறைப்பெருமதியிலேயே பெற்றுக் கொண்டார்கள். பந்து வீச்சையில் மிக சிறப்பான முறையில் பந்து வீசியிருந்தவர் நிலக்ஷி மறை 7 ஓட்டங்களை கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். பிரியங்கா 3 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகள், நிஷானா 10 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள், துவாரகா மறை 2 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட், நிலக்ஷனா 5 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட். யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணி 28 ஓட்டங்களினால் வெற்றி பெற்று டி எஸ் சேரநாயக்க கல்லூரி அணியை இறுதிப் போட்டியில் சந்திக்கவிருக்கின்றது. குயிஸ் T20 2012 பவர்ட் பை ஐடியல். இன்று இந்த அரையிறுதி போட்டியில் இப்பொழுது நாங்கள் பரிசளிப்பு வைபவத்தில் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய போட்டி யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணிக்கும் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணிக்கும் இடையிலான போட்டியாக நடைபெற்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கின்றது யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணி.
பரிசளிப்பு வைபவத்திற்கு இங்கே நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள் சிறப்பு அதிதிகள். அவர்களை நாங்கள் இப்பொழுது அறிமுகம் செய்து வைக்கின்றோம். அந்த வகையில் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணியின் பொறுப்பாசிரியை செல்வி சிவகுருநாத பிள்ளை அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார். அடுத்த எங்களுடன் இணைந்திருக்கின்றார் யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணியின் பொறுப்பாசிரியை ஸ்ரீகீதா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அதே போன்று எங்களுடன் இணைந்திருக்கின்றார்கள் வீரகேசரி பத்திரிகையின் பிரதம செயற்பாட்டு அதிகாரி வீரகேசரி பத்திரிகை நிறுவனத்தின் திரு செந்தில்நாதன் அவர்கள். அதே போன்று இந்த போட்டிகளை குறிப்பாக அரையிறுதிப் போட்டிகளை பார்க்க வேண்டும் என்று இங்கே எங்களுடன் வந்து இணைந்து கொண்டிருக்கின்றவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த நிகழ்ச்சியினை உருவாக்கி வெற்றிகரமாக இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி தொடரின் அரையிறுதிப் போட்டி வரை மிக சுவாரஸ்யமாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சிகள் வருவதற்கு காரணமானவர் மூலகர்த்தா அவர்தான் விநாயகமூர்த்தி ஜனகன் அவர்கள் இங்கே இணைந்திருக்கின்றார். ஐக்கிய நேஷன்ஸ் கமிஷன் முகாமைத்துவ பணிப்பாளர் யுனிவர்சல் நிறுவனத்தின் தலைவர். இப்பொழுது நாங்கள் இந்த இடத்திற்கு அழைக்கப் போவது கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணியின் தலைவி அகன்யா அவர்களை. முக்கியமான ஒரு போட்டி அரையிறுதிப் போட்டி வெல்ல முடியாமல் போயிருக்கின்றது. சூப்பர் எயிட்டில் இருந்து நீங்கள் நான்கு அணிகளுக்குள் ஒரு அணியாக தெரிவாகி இந்த போட்டியில் தோல்வியை சந்தித்திருக்கின்றீர்கள். என்ன காரணமாக இருக்கும், என்ன நிலைமை இருக்கின்றது? அவங்களோட பேட்டிங் சைட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது, நல்லா எங்களோட போலிங் நல்லா இருந்த அளவுக்கு பேட்டிங் என்ன சொல்கிறது கொஞ்சம் மிஸ் பண்ண கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இருந்தது, மிஸ் பண்ணிருந்தாங்க. இன்னும் பெஸ்ட்டாக செஞ்சுருக்கலாம், பட் கவலைன்ட்டு சொல்கிறதுக்கு இல்லை. இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அண்ட் எங்களை போல் ஒரு செமி கவர்மெண்ட் லேடி ஸ்கூல் வந்து ஃபைனலுக்கு போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மனசார சொல்றேன், நான் என்னோட டீம் டீச்சர் இன்சார்ஜ் ஷேரிங் டீம் ஃபுல் ஸ்கூலும் வி சப்போர்ட் வி வாண்ட் தேம் டு வின். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வருடத்துக்கான தொடருக்கு நீங்கள் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை தெரிவித்திருக்கின்றோம். உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணிக்கான கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணிக்கான சான்றிதழ்கள் இப்பொழுது இங்கே வழங்கப்படுகின்றன. பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களினால் அந்த சான்றிதழ்கள் இங்கே இப்பொழுது வழங்கப்படுகின்றன. அரையிறுதிப் போட்டியில் தோல்வியினை சந்தித்து வெளியேறுகின்ற அணி கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி. அடுத்து நாங்கள் இங்கே அழைக்கின்றோம் யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணியின் தலைவி டிலக்ஷி அவர்கள். அரையிறுதிப் போட்டியொன்றில் வெற்றி. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு வந்து இங்கே விளையாடி கொழும்பில் உள்ள ஒரு முன்னணி பாடசாலையினை வெற்றி பெற்று இறுதிப் போட்டிகள் சென்றிருக்கின்றீர்கள். எப்படி இருக்கின்றது உங்களுடைய அணியின் மனநிலை, உங்களுடைய மனநிலை? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இவ்வளவு பேசிக்லேயே இருந்து இதில் ஹை மட்டும் வந்ததுக்கு எங்களுடைய டீச்சர்ஸ் தான் முக்கிய காரணம் வகிச்சுவேன். ஏன்டா அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் இந்த அளவுக்கு வந்திருப்போம்ன்றது சொல்லலாது. டீச்சர்ஸ் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இது இப்பொழுது பாடசாலைகளுக்கு இடையிலான போட்டியை தாண்டி இரண்டு மாவட்டங்களுக்கு இடையிலான போட்டியாக மாறப்போகின்றது. இதுதான் இந்த போட்டியின் சுவாரஸ்யம். இலங்கையில் உள்ள பாடசாலைகள் சேர்க்கப்பட்டன. இப்பொழுது வடமாகாணத்திலிருந்து யாழ்ப்பாணத்திலிருந்து உடுவில் மாளிர் கல்லூரி அணி தெரிவாகி இருக்கின்றது. மேல் மாகாணத்திலிருந்து கொழும்பு அணி ஒன்று தெரிவாகி இருக்கின்றது. எனவே இலங்கையில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கூட இப்பொழுது இந்த போட்டிகளுக்கு தங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கப் போகின்றார்கள். அப்படியான ஒரு விறுவிறுப்பான போட்டியாக மாறியிருக்கின்றது. உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது சான்றிதழ்கள் உங்களுக்காக வழங்கப்படுகின்றன. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணிக்கான சான்றிதழ்களை இங்கே வழங்கி வருகின்றனர். அடுத்த பரிசனை இப்பொழுது நாங்கள் இங்கே வழங்கப் போகின்றோம். சிறந்த ஆதரவாளர்களுக்கான அணி. இரண்டு அணிகளும் விட்டுக் கொடுத்ததாக இல்லை, மிக சிறப்பான முறையில் தங்களுக்கான ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு சிறு சிறப்பு காரணத்திற்காக இந்த பாடசாலை அணிக்கு செல்ல போகின்றது. எதிரணியையும் நல்ல முறையில் உற்சாகப்படுத்தினார்கள். பொதுவாக கொடுப்பாக்கள் கல்லூரி அணி
அவர்களுக்கான பரிசனை வழங்க வேண்டார். வீரகேசரி நிறுவனத்தின் பிரதம செயற்பட்ட அதிகாரி செந்தில் நாதன் அவர்கள் இங்கே வழங்கி கௌரவித்து வைக்கின்றார்கள். போட்டி முடிவடைந்ததும் எதிரணிக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் என்பதிலும் பார்க்க, குறிப்பாக வீரர்கள் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணியின் வீரர்கள் பந்து வீச்சில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற வேளையிலும் கூட யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணியினர் ஓட்டங்களை குவிக்கின்ற வேளையில் கைதட்டி உற்சாகப்படுத்துவதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள் கொழும்பு இந்து மகளிர் கல்லூரி அணியினர். சிறந்த விளையாட்டுத்தன்மை பண்பினை வழிகாட்டியிருந்தார்கள். அடுத்து இந்த போட்டியின் நாயகியை நாங்கள் தெரிவு செய்ய போகின்ற நேரம், பிளேயர் ஆஃப் த மேட்ச் யார் என்பதை தெரிவு செய்ய போகின்ற நேரம். நிச்சயமாக வெற்றி பெற்ற அணிக்கு அது செல்ல போகின்றது. இருவருக்கிடையில் போட்டி இருந்தாலும் இரண்டு பந்துகளில் இரண்டு சிக்ஸர்களை அடித்து அணியின் ஓட்ட எண்ணிக்கை உயர்த்திய அணி தலைவி டிலக்ஷி இன்றைய போட்டியின் நாயகியாக தெரிவு செய்யப்படுகின்றார். வழங்கியிருக்கின்றார். எனவே நாங்கள் இன்றைய இந்த இரண்டாவது அரையிறுதி போட்டியில் இருந்து விடைபெறுகின்ற நேரம் வந்துவிட்டது. நாங்கள் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகின்றோம். டி எஸ் சேனநாயக கல்லூரி மற்றும் யாழ் உடுவில் மகளிர் கல்லூரி அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.